ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வில்லேஜ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுவையான கேரட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சுவையான கேரட் பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், நான் வந்து 4 கேரட் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அந்த 4 கேரட்டையுமே நல்லா தோல் எல்லாமே சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து சிறகி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாய் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் சின்ன கப்பில் 1 கப், 1/2 டீஸ்பூன் கடலை பருப்பு, உப்பு தேவையான அளவு, கடுகு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா காரத்துக்கு தேவையான அளவு, ஆயில் தேவையான அளவு, அவ்வளோதாங்க சுவையான கேரட் பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து கடாயை வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, கடலை பருப்பு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து துருவி வச்சுக்கக்கூடிய கேரட் சேர்த்துக்கிறேன். கேரட் வந்து நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் துருவி மெலிசை துருவி செஞ்சோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஈஸியாக வந்து வதங்கிடும். நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கேரட்டில் வந்து நிறைய வைட்டமின் சத்தெல்லாம் இருக்குது. அதனால் நம்ம வந்து வாரத்துக்கு 2 டைமாவது நம்ம குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்துட்டு கேரட் வந்து கொடுக்கணும். ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. அந்த கேரட் பார்த்திங்கன்னா நம்ம சாம்பாரில் குழம்புல போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பொரியலாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டைமில் நான் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். உப்பு, கேரட் பொரியலுக்கு தேவையான அளவு நான் இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மசாலா சேர்த்துருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து கேரட் வந்து கொஞ்சம் வேகணும், அதனால் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து துருவி தான் போட்டிருக்கோம், அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்ல. கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்தாலே போதும், கேரட் வந்து நல்லா வெந்துடும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கேரட் வந்து இப்போ வேகட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கேரட் வந்து நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நான் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்து இந்த மாதிரி நல்லா பொடியாக துருவி வச்சுக்கலாம். அப்படின்னா தான் வந்து கேரட்டோடு சேர்த்து நம்ம சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து சாம்பார் சாதம், தேங்காய் சாதம், அதே மாதிரி எல்லா வெரைட்டி ரைஸ்லேருந்து நம்ம சாம்பார் சாதம் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்துட்டு சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷாக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கரம் மசாலாலாம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க சுவையான கேரட் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.